வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் வெண்பொங்கல் செய்யிறதுக்காக 1 கப் பச்சரிசி 1/4 கப் பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் மிளகு 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப தாளிக்கலாம் ஒரு கப் அரிசி எடுத்துக்கேன் இப்ப 3 கப் தண்ணி அதல ஊத்தலாம் இந்த மாதிரி கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்துனதும் குக்கர் மூடி பேட் போட்டுறலாம் பொங்கல் நல்லா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு இதில் நெய் ஊற்றணுன்ற அவசியம் இல்லை முந்திரி பருப்பு திராட்சை எதுவும் போட வேணாம் நல்லா ஈஸியான முறையில் செய்கிற பொங்கல் நல்லா டேஸ்டியாக இருக்கும்